இந்தியா கிளிட்ஸை வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரெக்டா? தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலா சர்க்கார் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை இப்போ நைட்டு 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய்க்கு இந்தியா கிளிட்ஸ் டீம் சார்பா வெரி வெரி ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம். நீங்களும் உங்களுடைய விஷஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல எப்படி ஒரு கோட்டு போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலா கெத்தா விஜய் இருந்தாரோ அதே மாதிரிதாங்க இந்த போஸ்டர்லயும் அதே கெத்தா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு லக்ஸுரி கார்ல நம்ம விஜய் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. பின்னாடி பேக்ஷாப்ல பாக்கும்போது அவர் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற மாதிரிதான் தெரியுது. ஆனா தீவிரமா லேப்டாப்ல எதையோ பாக்குறாருப்பா, அவர் ஏதோ யோசிக்கிற மாதிரிதான் இந்த போஸ்டர் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த மெர்சல் படத்துல கூட 2 போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. அதே டெக்னிக்க இப்போ சர்க்கார் படத்திலயும் ஃபாலோ பண்றாங்க. இப்போதாங்க நம்ம தளபதி 62 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் டைட்டிலையும் ரிவீல் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சாங்க. கவர்மெண்ட குறிக்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. படத்துல அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா படத்துடைய டைட்டிலே பாத்தீங்கன்னா சர்க்கார் அப்படின்னு முருகதாஸ் சூஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நம்ம தளபதி விஜய் அப்படியே செம்ம கெத்தா இருக்காருப்பா. லைட்டா பியர்ட்ல தாடிலாம் வச்சுட்டு கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டட்டெல்லாம் போட்டுட்டு பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷா இருக்காருங்க. நம்ம துப்பாக்கி படத்துல அந்த இன்டர்வல் பிளாக் சீன்ல அந்த கல்யாணத்துக்கு போகும்போது கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு செம்ம ஸ்டைலிஷா இருப்பாருல்ல, இந்த லுக்ல பார்க்கும்போது அதே லுக் மறுபடியும் ஞாபகம் வருது. ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா நம்ம தளபதிக்கு தாடியில லைட்டா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கும் எட்டி பாக்குது. ஏற்கனவே சோசியல் மீடியாக்கள்ல தளபதியோட ஃபேன்ஸ் அண்ட் இன்னும் பல செலிபிரிட்டிஸ் விஜயோட இந்த சர்க்கார் போஸ்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே முருகதாஸோடைய ஒவ்வொரு படத்திலையும் சோஷியல் மெசேஜ் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்துலையும் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. படத்துடைய டைட்டில் வேற சர்க்கார். அண்ட் படத்தில் தளபதி விஜய் ஒரு பிஸ்னஸ் மேனாக நடிக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். கத்தி படத்தில் விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி பேசினாங்க. ஸோ இந்த படத்தில் எந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேச போகிறாங்க அப்படின்ற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. போன தடவை மெர்சல் தீபாவளினா இந்த தடவையும் தளபதி தீபாவளி தான். கமல் சார், அவர்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வரும்போது கட்ட அரசியல் மாற்றம் வரும். அது விஜயா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஒன்றும் ஒரு லைனில் பப்ளிக்கில் சர்வீஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு வரணும். ரெண்டையும் வச்சுக்கூடாது. ரெண்டையும் வேணும்னு சொல்கிறவங்க முழுசாக எப்படி மக்களுக்காக வாழ முடியாது?